டயட் இல்லாமல் யோகா ஒர்க் ஆகாது. அதனால் ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கும், யோகா ப்ளஸ் டயட். வெறும் யோகா வச்சு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜிம், ஒர்க் அவுட், கார்டியோ, எக்ஸசைஸ், இது நல்லதா இல்லை யோகா ஆசனங்கள் நல்லதா அப்படின்றத பற்றி தான் பேச போகிறேன். ரெண்டுமே அதுக்கு அதுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, நான் டக்குன்னு யோகா தான் சூஸ் பண்ணுவேன், அது ஏன்னு நான் சொல்கிறேன். ஆனால் ரெண்டுமே எப்போ பண்ணணும், யார் கண்டிப்பாக பண்ணணும், யார் பண்ணக்கூடாது அப்படின்றத பற்றி சொல்கிறேன். முதல்ல ஜிம், ஒர்க் அவுட், கார்டியோ இந்த மாதிரி எனர்ஜி செலவு பண்ணி ஒரு ஜிம் போயிட்டு நல்லா ஓடி வேர்த்து விறுவிறுத்து இதை வந்து யார் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு மேலே ஒரு அக்கறை இல்லாமல், ஒரு கண்ட்ரோல் இல்லாமல், எனக்கு பிடிச்சது தான் சாப்பிடுவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்வேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கண்டிப்பாக ஜிம் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், கார்டியோ பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நீங்கள் அதில் ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கீங்கல்ல. ஸோ நீங்கள் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்லாம், என்ன வேணால் சாப்பிட்லாம், பட் உங்கள் பாடி வந்து கரெக்டாக எலிமினேட் பண்ணுமா? சின்ன வயசு வரையும் கரெக்டாக எலிமினேட் தான் பண்ணும். ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எவ்வளோ தான் அதுவும் தாங்கும், நீங்கள் ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுக்க தானே செய்யணும். அந்த ஸ்டிமுலேஷன் தான் எக்ஸசைஸ். ஏன்னா நீங்கள் பாட்டு சாப்பிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கான்ஸ்டிடியூஷன் ப்ராப்ளம் வரலாம், கொலஸ்ட்ரால், ஃபேட், வெயிட் போடலாம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும். அதை நீங்கள் காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்டிமுலேஷன் பண்ணணும். அந்த ஸ்டிமுலேஷன் தான் எக்ஸசைஸ், கார்டியோ. அதை நீங்கள் பண்ண விட்டிங்கன்னா உங்கள் பாடியில் டாக்ஸின்ஸ்லாம் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் சரி, எனக்கு தான் இந்த மெத்தட் இருக்கே, நான் நல்லா சாப்பிட்டுக்கேன், நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பாடி வந்து நிறைய எனர்ஜி செலவு பண்ணும். முக்கியமாக நீங்கள் வந்து ஜிம் போனீங்க அப்படின்னா எனர்ஜி சேவ் ஆக போகிறது, ஆப்வியஸ்லி எனர்ஜி செலவாக தான் செய்யும். அதுக்கப்புறம் எனர்ஜி செலவானால் உங்களோட பாடி வந்து திருப்பி வந்துக்கு அது நரிஷ்மெண்ட் வேணும், நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும். பாடி வந்து ஒரு பாயிண்டில் ட்ரெயின் அவுட் ஆகிடும். ட்ரெயின் அவுட் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஏஜிங் ப்ராசஸ் சீக்கிரமாக நடக்கும். கண்டிப்பாக இந்த ஜிம் போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இது வந்து ஆன்டி ஏஜிங் கிடையாது, ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட் கிடைக்காது. ஏஜிங் ஜாஸ்தியாக இருக்கும், சீக்கிரமாக நடக்கும், அதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஸோ ஒரு ப்ளஸ் இருந்தால் ஒரு மைனஸ் இருக்க தான் செய்யும். மைனஸே இருக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக தான் வரணும், யோகாவுக்கு தான் வரணும். இப்போது எக்ஸசைஸ் யார் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டேன்னா, ஓகே, இப்போ யோகா யார் பண்ணவே கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான். எக்ஸசைஸ் யார் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லணும், அவங்க தான் யோகா கண்டிப்பாக பண்ணவே கூடாது, ஆசனங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா ஃபுட் மேலே ஒரு கண்ட்ரோல் இல்லை, பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னா அவங்க ஆசனங்கள்லாம் செய்ய வேணாம், தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஏன்னா ஆசனங்கள்லாம் எப்போ செய்யணும்னா, ஃபுட்டு மேலே ஒரு கண்ட்ரோல் இருந்தால் தான் ஆசனங்கள்லாம் செய்ய முடியும், அதோடய பெனிஃபிட்ஸ் நம்ம எடுத்துக்க முடியும். அப்படி இல்லாமல் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் சாப்பிடுவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன், ஆனால் யோகாவும் செய்வேன் அப்படின்னா அது ரொம்ப தப்புங்க, உடம்புக்கு கெடுதல். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசனங்கள்லாம் எப்படி செய்யணும், அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஆசனங்கள் செய்யும் போது ஆசனம் வந்து நம்ம அவுட்டர் ஃபிசிக் மட்டும் ஆக்ட் ஆக போகிறது இல்லை. ஆனால் நீங்கள் ஜிம் போகிறது, கார்டியோ பண்ணுறது எல்லாமே மெட்டபாலிசம் ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணும், பட் ஓவரால் ஃபிசிக்கல் பாடியை மட்டும்தான் எஃபெக்ட் பண்ணும். அவுட்டர் இன்டர்னல் ஆர்கன்ஸ் வரைக்கும் அதோட எஃபெக்ட் இருக்காது. ஆனால் யோகா செய்யும்போது இன்டர்னல் வரைக்கும் போகும், உங்களோட கிளான்ஸு, செக்ரீஷன்ஸு, ஹார்மோன்ஸு, இன்டர்னல் ஆர்கன்ஸ் வரைக்கும் அதோட எஃபெக்ட் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உடம்புல அவ்வளோ டாக்ஸின்ஸோட நீங்கள் பிடிச்ச உணவு சாப்பிடும்போது கண்டிப்பாக நிறைய டாக்ஸின்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த நிலையில் நீங்கள் ஆசனங்கள் செய்யும்போது பிளட் சர்க்குலேஷன்லாம் இன்க்ரீஸ் ஆகும், டாக்ஸின் ரீஅப்சார்ப்ஷன் நடக்கும், அப்போது நிறைய டேமேஜ் நடக்கும். உடம்புல இருக்கிறதே டாக்ஸனு, அது ரீஅப்சார்ப் பண்ணிச்சுன்னா அது திருப்பி பிளட்டுக்கு போகும், பிளட் ஸ்ட்ரீம் போச்சுன்னா எல்லா ஆர்கன்ஸும் போகும், அப்போ எல்லா ஆர்கன்ஸும் டேமேஜ் ஆகும். அதனால தான் ஆசனங்கள் செய்கிறது வந்து அவ்வளோ சாதாரணம் கிடையாது, அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் ஆசனங்கள் செய்யணும், அதோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், இல்லைனா டேமேஜ் தான் நடக்கும். அதுக்காக எனக்கு பிடிச்ச ஃபுட்டு சாப்பிட்டா நான் ஆசனாவே செய்யக்கூடாதா, யோகா பண்ணவே கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம், ஆனால் டைனமிக் யோகா ஆசனாஸ் பண்ணும், அது யோகாவே கிடையாது, பட் நம்மளாம் உருவாகிக்கிறது. சூரிய நமஸ்காரம் வந்து ஸ்பீடாக பண்ணுறது, டைனமிக்காக பண்ணும்போது சேம் எக்ஸசைஸ் தான் அதுவும், ஆனால் அதுக்குன்னு இருக்கிற பெனிஃபிட் நம்மளுக்கு வந்து கிடைக்காது.
அது வந்து டைனமிக்காக ஆக்ட் ஆகும்போது உங்கள் பாடி மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டாக்ஸின்ஸ்லாம் எலிமினேட் ஆகுது, அது ஒரு ஸ்டிமுலேஷனாக இருக்கும். ஆனால் உண்மையிலேயே ஆசனானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்திரம் சுகம் ஆசனம், ஒரே பொசிஷனில் கம்ஃபர்டபுளாக நிறைய நேரம் இருக்கிறது தான் ஆசனம். அப்போ தான் அதுக்கான பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்க போகுது. நம்ம வந்து கடனுக்கே என்னதானோ செஞ்சாலாம் அதோட பெனிஃபிட் எடுக்க முடியாது, அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. எக்ஸசைஸ் செய்கிறதுல பார்த்திங்கன்னா நம்மளோட எனர்ஜி எல்லாம் செலவாகும், இருக்கிற எனர்ஜி செலவாகும், டயர்டாகும். ஜிம் போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தூங்கணும், காலையில் தூங்கணும், மதியானம் தூங்கணும், சாப்பிடணும், தூங்கணும், இந்த மாதிரி பாடி டயர்டாகும். அதனால் அதில் வந்து ஏஜிங் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் யோகாவில் பார்த்திங்கன்னா எனர்ஜி செலவாகாது, எனர்ஜி சேவ் ஆகும், நிறைய எனர்ஜி கிடைக்கும். யூனிவர்ஸ் கிட்டேருந்து நம்மளுக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கும், ப்ளஸ் நம்ம அந்த ஹோல்டே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் அதுக்கு என்ன முக்கியமான பாயிண்ட்டு, நம்மளுக்கு ஃபுட்டில் கண்ட்ரோல் இருக்கணும், நம்ம பாடியை வந்து பியூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஆசனங்களே செய்யணும். ஸோ இதுதான் ரூல். நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும், ஒரு பொக்கிஷம் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய நம்ம உழைக்கணும். அந்த உழைப்பு தான் நம்ம பாடியை பியூர் பண்ணுறது, டீடாக்ஸ் பண்ணுறது, ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான டயட்டுக்கு வர்றது. ரா டயட்டாக இருந்தால் இன்னும் சூப்பர். யோகா அப்படின்னு வந்தாலே, யோகிக் டயட் அப்படின்னாலே அது ரா டயட் தான். அப்போ தான் அந்த யோகா ஆசனங்கள் செய்ய முடியும், அதோட பலனை நம்மளால் எடுக்க முடியும். இப்போலாம் யோகா தெரப்பின்னு இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், அதை வச்சு டிசீசஸ்லாம் கியூர் பண்ணுறாங்களே அப்படின்னு நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம். ஆனால் யோகா தெரப்பி அப்படின்னு போனீங்கனாலே அது கூடவே டயட்டுன்னு ஒன்று வரும் கண்டிப்பாக. டயட் இல்லாமல் யோகா ஒர்க் ஆகாது. அதனால் ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கும், யோகா ப்ளஸ் டயட். வெறும் யோகா வச்சு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிம் எக்ஸசைஸ் கார்டியோ இதெல்லாம் செய்யும்போது நம்மளோட எமோஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், கோபம் நிறைய வரும், நாலு பேரை போட்டு அடிக்கணும்னு தோணும், நல்லா சத்தம் போட்டு பேசணும், சண்டை போடணும், எது வந்தாலும் பார்த்துடலாம் அப்படின்னு வந்து அவசரத்தில் நிறைய டெசிஷன்ஸ் எடுப்பாங்க, நிறைய பேசுவாங்க. ஆனால் யோகா செய்யும்போது கோபம் வந்தாலும் ஓகே தணிஞ்சிரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக, அதுக்கப்புறம் நல்லா நிதானமாக தெளிவாக தான் எது வந்தாலும் யோசித்து அதுக்கப்புறமா தான் ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தெளிவான சிந்தனை, பொறுமை, இதெல்லாம் வந்து யோகா செய்கிறவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஜிம் போகிறவங்களுக்கு, கார்டியோ பண்ணுறவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கவே இல்லை, அதெல்லாம் கிடைக்காது. இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது, கார்டியோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபேஸு, ஸ்கின் எல்லாமே ஒரு முரட்டுத்தனமாக இருக்கும், ரகடாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அப்படியே போனாலே ஒரு பயம் இருக்கும் அவங்க பக்கத்தில் போனாலே. ஆனால் யோகா செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட முகத்தில் ஒரு தெய்வக்கலை இருக்கும், ஒரு ஒளிவட்டம் இருக்கும், ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அவங்கக்கிட்ட நம்ம பேசணும், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணும் கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் வந்து ஜிம் போகிறதுக்கும் யோகா போகிறதுக்கான டிஃப்ரென்சஸ். ஸோ இதை நீங்கள் ரெண்டுத்தையுமே யோசித்து பார்த்து எது உங்களுக்கு வந்து பெஸ்ட் சூட்டபிள் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணி கண்டிப்பாக ஏதாவது ஒன்று செஞ்சு தான் ஆகணும். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள், எது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் யோகா, டயட் இதெல்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா சூப்பர் உண்மையிலே. அதுக்கு என்னோடய ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.